தமிழ்நாட்டில் மேலும் 3 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்றியிருப்பது இன்று கண்டறியப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே 12 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்றியிருப்பது அறியப்பட்டிருக்கும் நிலையில் மேலும் 3 பேருக்கு அந்த வைரஸ் தொற்றியிருப்பது சோதனையில் தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து திரும்பிய புரசைவாக்கத்தைச் சேர்ந்த 52 வயது பெண்மணி ஒருவருக்கும் சுவிட்சர்லாந்திலிருந்து திரும்பிய கீழ்கட்டளையைச் சேர்ந்த 25 வயது பெண் ஒருவருக்கும் கொரோனா தொற்றியிருப்பது தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து திரும்பிய இருவருக்கும் ஸ்டான்லி மருத்துவமனையிலும் சுவிட்சர்லாந்திலிருந்து திரும்பிய பெண்ணுக்கு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே 12 பேருக்கு கொரோனா நோய் தாக்குதல் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை 15 உயர்ந்துள்ளது. இதற்கிடையில் சட்டப்பேரவையில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தமிழ்நாட்டில் கொரோனா மின்னல் வேகத்தில் பரவி வருவதாகவும் யாரும் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் கூறினார். இதற்கிடையில் மதுரையில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டுள்ள 54 வயது நபர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் வினய் தெரிவித்திருக்கிறார். அவருக்கு கொரோனா வைரஸ் தவிர ஏற்கனவே நுரையீரலில் பிரச்சனை இருப்பதால் ஆக்சிஜனை கிரகிப்பதில் பிரச்சனை இருப்பதாகவும் மற்றபடி அவரது உடலில் பிரச்சனை எதுவும் இல்லை என்றும் செயற்கை சுவாச கருவி இல்லாமலேயே அவர் சுவாசிப்பதாகவும் கூறினார். அவருடைய குடும்பத்தினர் தனிமைப்படுத்தப்பட்டு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றனர். தற்போது கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர் திங்கட்கிழமையன்று ஒரு விழாவில் பங்கெடுத்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதில் சுமார் 60 பேர் கலந்து கொண்டுள்ளனர். அவர்களது விவரங்கள் தற்போது மாவட்ட நிர்வாகத்தால் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. இது தவிர அந்த நபர் சென்ற வழிபாட்டுத் தலத்திற்கு தொடர்ச்சியாக வருபவர்கள் குறித்த தகவல்களும் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. தற்போது மதுரை அரசு தலைமை மருத்துவமனையில் 7 பேர் கொரோனா நோய் அறிகுறிகளுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையில் தமிழ்நாட்டில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு 1 ஊதியம் கூடுதலாக வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். கொரோனா தடுப்பு நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் ஒரு பகுதியாக தமிழகம் முழுவதும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அவர்களுக்கு உரித்தான ஏப்ரல் மாதத்திற்கான அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய், சர்க்கரை விலையின்றி வழங்கப்படும் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணம் அளிப்பது, ரேஷன் பொருட்கள் வழங்குவது உள்ளிட்ட காரணங்களுக்காக ரூபாய் 3,280 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஏப்ரல் மாதத்திற்கான ரேஷன் பொருட்கள் விலையின்றி கிடைக்கும் என்றும் அரிசி அட்டைதாரர்களுக்கு 1,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கட்டிட தொழிலாளர்கள், ஓட்டுநர் நலவாரியத்தில் உள்ள ஆட்டோ தொழிலாளர்கள், வெளிமாநிலத்தைச் சேர்ந்த கட்டுமான தொழிலாளர்கள் ஆகியோருக்கு 15 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு மற்றும் சமையல் எண்ணெய் இலவசமாக வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கு பொது நிவாரண நிதியுடன் மேலும் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார். அங்கன்வாடிகளில் உணவருந்தும் முதியவர்களுக்கு அவர்கள் வசிப்பிடங்களில் உணவு வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்படும் என்றும் ஆதரவற்றோர்களுக்கு பொது சமையல் கூடங்கள் அமைத்து உணவு வழங்கவும்